எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிஷ் மூன் ஃபேன் ஃப்ரைட் ரைஸ். பேர் கேட்கும் போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஆமாங்க, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி. இதோட ஒரு அருமையான சில்லி டோஃபு கிரேவி இது கூட செய்ய போகிறோம். ஸோ வாங்க, இந்த ரெண்டு ரெசிபிஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய முதல்ல ஒரு கப் பாஸ்மதி அரிசியை வேக வைக்க போகிறேன். சாஸ் பேனில் தண்ணி சூடானதும் கழுவின பாஸ்மதி அரிசியை போடுங்க. இதில் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு அரிசியை முக்கால் பாகம் வேக வைங்க. அரிசி 10 நிமிஷமாக கொதிக்குது, முக்கால் பாகம் வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்து வைங்க. அகல பேனில் 1.5 டேபிள்ஸ்பூன் செசமி எண்ணெய் ஊற்றி, 1 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி போட்டு வதக்குங்க. அடுத்து 1 பெரிய கேரட் மெலிசா நறுக்கினது, 1 கப் மெலிசா நறுக்கின முட்டைகோஸ், 200 கிராம் மெலிசா நறுக்கின காளான் போட்டு கிண்டுங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் ஃப்ரை பண்ணுங்க. காய்கறிகளை ஸ்டவ் ஃப்ரை பண்ணதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நறுக்கின வெங்காயத்தால் வெங்காயம் போடுங்க. அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் லைட் சோயா சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆயிஸ்டர் சாஸ் வேண்டாம்னா நீங்கள் அதுக்கு பதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச சாதம் சேர்த்து மெதுவாக கிண்டுங்க. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தால் கீரையை போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ஃப்ரைட் ரைஸை ஆவியில் வேக வைக்க போகிறேன். சாஸ் பேனில் ஸ்டாண்டை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இன்றைக்கி நான் மூங்கில் பாத்திரத்தில் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஸ்டீமர் யூஸ் பண்ணுங்கள். அடியில் முட்டைகோஸோட இலையை வச்சு கவர் பண்ணி செஞ்ச ஃப்ரைட் ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலேயும் முட்டைகோஸ் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸை எடுத்து வைங்க. அடுத்து சில்லி டோஃபு கிரேவி செய்யலாம். இதுக்கு நான் 200 கிராம் டோஃபு வச்சுருக்கேன். இதை பெரிய துண்டுகளாக கட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க. பேனில் 2 டீஸ்பூன் செசமி எண்ணெயை ஊற்றி டோஃபுவை போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். டோஃபு இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்து வைங்க. அதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, பெரிய துண்டுகளாக நறுக்கின வெங்காயம் ஒன்று, பாதி பச்சை குடமிளகாய் போட்டு 5 நிமிஷம் வதக்குங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. இதில் ஊற்றின சாசஸில் உப்பு இருக்கும், அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கிரேவி கொஞ்சம் கெட்டியாக 1 டீஸ்பூன் சோளமாவு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் கரைங்க.
சாஸ் கொதிச்சதும் கரைச்ச சோள மாவை ஊற்றுங்க. அடுத்து வறுத்த டோஃபு துண்டுகளை போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியாக நறுக்கின வெங்காயத்தால் கீரையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான மூன் ஃபேன் ஃப்ரைட் ரைஸோட இந்த சில்லி டோஃபு கிரேவி சூடாக சர்வ் பண்ணுங்க. சந்தோஷமாக சாப்பிடுங்க. வித்தியாசமான மூன் ஃபேன் ஃப்ரைட் ரைஸும் சில்லி டோஃபு கிரேவியும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நீங்கள் டோஃபுக்கு பதிலாக பன்னீர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு நல்ல லஞ்சுக்கோ இல்லைன்னு டின்னருக்கோ நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.